Black Sheep Panchu 80 with PA Arts. சிறப்பா நிகழ்ந்து கொண்டிருக்கு. ஒரு மேதைய கௌரவிக்கிற நேரத்துல மாமேதைகள் எல்லாம் இங்க இருக்கிறாங்க. ஆமா, இசை ஞானி இளையராஜா அவர்களும் இயக்குனர் ரமயம் பாரதிராஜா சாரும் இங்க இருக்காங்க. இந்த தருணத்துல அதாவது ஸ்டார் மேக்கர்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்டார் மேக்கர்ங்கிற வார்த்தைக்கு அப்படி கரெக்டா பொருந்துற மாதிரி ஒரு நபர், அவர்கள் தலைவர் பேசின அந்த ஏவியை இப்ப நம்ம பார்த்தறலாம் அவர்கள் முன்னிலையில. இந்த விழாவிற்கு தலைமை தாங்கியிருக்கும் என்னுடைய அருமை நண்பர் இயக்குநர் பாரதிராஜா அவர்களே, என்னுடைய அருமை நண்பர் பத்மவிபூஷன் மாஸ்ட்ரோ இசைஞானி இப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் இளையராஜா அவர்களே, அழிங்க உரைக்க தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். பொஞ்சு சாருடைய இந்த 80வது பிறந்த நாளில் அவர் பற்றி நினைவுகளை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். அண்டு அவர் இப்போ எங்கள் கூட இல்லை அப்படிங்கிறதுலையும் எனக்கு மிகுந்த வேதனையும் இருக்குது. பாலச்சந்திர சார் வந்து நிறைவாட்டி சொல்லியிருக்கார், நான் வந்து ரஜினிகாந்தை ஒரு நடிகனாக அறிமுகப்படுத்தினேன், அந்த ரஜினிகாந்தை ஒரு நட்சத்திர நடிகனாக ஆக்குனது பஞ்சு அருணாச்சலம் அவர்களை சொல்லி, அது வந்து 100க்கு 100 உண்மை. முதல்ல வந்து அவர் என்னை பார்த்தது, ஷூட்டிங்கில் பார்த்தது சிக்கமங்களூரில் வந்து கவிக்குயில் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட் வந்து என்னை பார்த்த உடனே நைட் உங்ககிட்ட பேசணும் ரூமுக்கு போகான்னு சொன்னாங்க. ஸோ ரூமுக்கு போன பிறகு நான் மெட்ராஸ் போன உடனே ரெண்டு படம் நீ பண்ண போகிறேன் நான் எழுத போகிறேன் வித்தியாசமான படம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்று பூனாவரி கேள்விக்குறி, இன்னொன்று காயத்ரி. பூனாவரி கேள்விக்குறியில் வந்து சிவகுமார் அவர் பண்ண வேண்டிய கேரக்டரை எனக்கு கொடுத்து, நான் பண்ண வேண்டிய கேரக்டரை சிவகுமாரை கொடுத்து, எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு குணசித்த நடிகனாக வந்து பேர் வாங்கி கொடுத்த படம் அந்த பூனாவரி கேள்விக்குறி. அப்படியே வந்து ஒரு கொடூரமான வில்லன் காயத்ரி அந்த படம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பிரியா படம், பிரியா படம் வந்துட்டு அப்போவே வந்துட்டு என்னை வச்சு ஹீரோவை வச்சுட்டு சிங்கப்பூர் மலேசியா ஹாங்காங் சோலோ ஹீரோ என்னை வந்து புக் பண்ணுறாங்க. நான் அப்போ ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தேன், அப்போ அங்கே வந்தாங்க, இந்த மாதிரி என் தம்பி தான் ப்ரொடியூஸ் பண்ணுறான், தம்பியன்னா அவர் தான் இல்லாமல் ப்ரொடியூஸ் பண்ணுறான், நீ தான் ஹீரோ, இந்த மூணு இடத்துலையும் வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் நீ தான் நீ பண்ணுற என்ன ரெமினேஷன். நான் அப்போ வந்து ஒரு 30,000 வாங்கிட்டு இருந்தேன். நான் 30,000 வாங்குற கொஞ்சம் சார், ஆனால் இதை வந்து என்னை வச்சு நீங்கள் சிங்கப்பூர் மலேசியா ஆங்காங்கெல்லாம் போகிறீங்க, என்னமோ பரவாயில்ல ஒரு 15,000 20,000 என்னையா இது 30,000 தான் வாங்குற, என்னப்போ இது என்ன விட மோசமாக இருக்கேன் நீ வந்து படம் சம்பாதிக்க வெளியே என்ன தெரியுமா, உன் படம் எப்படி போ தெரியுமா, விநியோகஸ்தருங்க தியேட்டராளுங்க எப்படி சண்டை போட்டு வாங்கினாங்க, உங்க யாரும் சொல்கிறவங்க யாருமே இல்லையா உனக்கு, ஐயோ நான் உனக்கு 100,000 கொடுக்குறேன், வேண்டாம் வேண்டாம் 100,000 ராசி இருக்காது, 110,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பிரியா கொண்டு போய் மிகப்பெரிய ஹிட் படம் ஆக்குனது. அப்புறம் ஏவிஎம் வந்து பல வருஷங்களுக்கும் அப்புறம் ஏவிஎம் வந்து மறுபடியும் இண்டஸ்ட்ரிக்கு வந்து வர்றாங்க, அப்போ வந்து செட்டியார் சார் இருந்தார். சரி நம்ம வந்து மறுபடியும் இண்டஸ்ட்ரிக்கு வர யார் வச்சு படம் எடுக்கலாம் சொல்லும்போது பஞ்ச சார் கிட்டே கேட்கும்போது ரஜினியை வச்சு எடுங்க, நான் கதையாக இல்லை பெருசாக இருக்கணும், ரஜினியை நீங்கள் புக் பண்ணுங்கள் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு முரட்டு காலை. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு படம் வந்து வில்லேஜ் சப்ஜெக்ட் அந்த மாதிரி இது பண்ணது கிடையாது, அது பண்ணவர். அதுக்கப்புறம் எனக்கு வந்து அவருடைய பிஏ ஆர்ட்ஸில் ஆளுந்தரது வரை எங்கேயோ கேட்ட குரல், அதாவது லேடிஸ்க்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி ஒரு ஆழமான ஒரு கதை அம்சம் கொண்ட படம் நீங்கள் பண்ணணும், ஏன்னா ஃபேன்ஸு பசங்க அவங்கெல்லாம் இளைஞர்கள்லாம் இருக்காங்க, லேடிஸ் ஃபேமிலிக்குள்ளே நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காகவே ஆளுந்தரது வரை எங்கேயோ கேட்ட குரல் படம் பண்ணவர். அந்த மாதிரி படம் பண்ணவர் அதே பிஆர்ஸில் குரு சிஷ்யர் வீரா தம்பிக்கெந்த ஊர் அந்த மாதிரி ஒரு மனோரஞ்சகமான ஒரு படங்கள் கொடுத்தவர்.
எனக்கு மட்டும் இல்லை, ஈவன் கமல் அவர்களுக்கு. அவருடைய கெரியர்லேயே மிகப்பெரிய வெற்றி படங்களில் ஒன்று சகலகலா வல்லவன், கல்யாண ராமன், ஜப்பானியர் கல்யாண ராமன். ஸோ இந்த மாதிரி அவர் வந்து எத்தனை படங்கள், அவர் எல்லாருக்குமே வந்து ஒரு அண்ணனாகவே இருந்தார். எல்லாருக்கும் வந்து உதவி செய்கிற ஒரு குணம். கண்ணதாசன் சார் அவருடைய நெருங்கிய உறவினர், அவர் கூட வந்து உதவியாளராகவும் நிறைய நாள் ரொம்ப நாள் வந்து அவர்கிட்ட இருந்ததுனால இந்த கண்ணதாசன் சாருடைய குணங்கள் அவருக்கு அப்படியே அவருக்கும் வந்துடுச்சு. பணத்தை பற்றி கவலை இல்லை, ஃபேமிலி பற்றி கவலை கிடையாது, உழைக்கிறது, நண்பர்களுக்கெல்லாம் உதவி செய்கிறது. ஸோ அந்த மாதிரி பண்ணி அவர் ஒரு ஆடம்பரம் இல்லாமல் ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அமைதியாக தூங்கும்போது இந்த உலகத்தை விட்டு ஒதுங்கிட்டார். ஆனால் இதயத்தை விட்டு அவர் எங்கேயும் எப்பவுமே ஒதுங்கியதே கிடையாது, எப்பவுமே என் கூடவே அவர் இருக்கார். அவ்வளோ பெரிய ஒரு ஒரு மகா, என்னுடைய ஃப்ரெண்ட், ஃபிலாசபர், கைட். அவர் ஆத்மா இன்றைக்குமே சந்தோஷமாக திருஷ்டிங்க இருக்கும். அவருடைய பிள்ளைகள் சுப்பு, அவர் இன்னும் பணம் விட்டு போகல, அவ்வளோ பெரிய வந்து ஒரு பேரை வந்து சுமந்துக்கிட்டு சுப்பு வந்து ஒரு கௌரவமாக கண்ணியமாக இன்னும் வந்து திரையுலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கார் அப்படிங்கிறதுல சொல்கிறதுல எனக்கு வந்து மிக மகிழ்ச்சி. அண்ட் அந்த தாய் அந்த மீனா பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் ஒரு அன்னபூர்ணி தான். எத்தனை மணி, 2 மணி 3 மணி எப்போ போனாலும் சுடு சூடாக இட்லி 3-4 விதமாக சட்னி பண்ணி கொடுக்குறது உலகத்துக்கே தெரியும், பாரதி ராஜா இளையராஜா எல்லாருக்குமே தெரியும். அந்த குடும்பமே அந்த மாதிரி ஒரு குடும்பம். ஸோ இந்த நேரடியாக வந்து இந்த நிகழ்ச்சி நான் பகிர்ந்து கலந்து கொள்வேங்கிறது தான் ஒரு வருத்தம். நன்றி.